சைனா சீனா வந்து இப்போ உலகத்துலேயே சூப்பர் பவர் அப்படி ஆகணும்னு சொல்லி நினச்சிட்ருக்காங்களே சில பல முயற்சிகளாக மேற்கொண்டுட்டுருக்காங்களே அது மட்டும் இல்லாமல் ஸ்பை ராக்கெட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அனுப்பிச்சிருக்காங்களே இதோட உண்மைத்தன்மை என்ன அந்த ஸ்பை ராக்கெட்னால் என்ன என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் அனைவருக்கும் கற்றது உரையின் கனிவான வணக்கங்கள் ஸோ தி ஃபெட்ரல் பேர்வோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் எஃபிஐ எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் ஸோ ஒரு அமெரிக்காவில் இருக்கிற ஒரு ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இங்கே இங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கிரிமினல்ஸ் அப்புறம் நேஷனல் செக்யூரிட்டி இதை பற்றி இதெல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவாங்க இதை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணுறவங்க கிரைம்ஸ் பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணுற ஒரு அமைப்பு தான் ஃபெட்ரல் பேர்ரு ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அமெரிக்காவில் இருக்குது ஸோ அதில் இருக்கிற ஒரு டேரக்டர் அது டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா செரிஸ்டோஃபர் ஜோஃபர் அப்படின்னு அப்படிங்கிற ஊர் டேரக்டராக இருக்கார் அவர் டியூஸ்டே என்ன சொல்கிறார் அப்படின்னா சைனா வந்து அமெரிக்காவோட ஓப்பன் சிஸ்டம் திறந்த அமைப்புகளை வந்து ஓவர் அட்வான்டேஜஸ் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அது எப்போ சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அங்கே அமெரிக்காவில் ஹன்ஸ்டன் இன்ஸ்டியூட் ஹட்ஸன் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது அந்த இன்ஸ்டியூட்டில் வந்து ஒரு இது ஈவெண்ட் நடக்குது கருத்துறைகள் அப்படிங்கிறது கருத்துக்கள்லாம் பரிமாறப்படுற ஒரு ஈவெண்ட் நடக்குது அதில் வந்து எஃபிஐ டேரக்டர் வந்து கலந்துக்கிறாரு செரிஸ் அப்படிங்கிற ஒரு கலந்துக்கிறாரு அதில் அதில் தான் சொல்கிறாரு என்ன அப்படின்னா ஸோ சைனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காலங்காலமாக ஜென்ரேஷனல் ஃபைட்டில் இருக்காங்க எதுக்கு அப்படின்னா அது அந்த நாடு சைனா அப்படிங்கிறது ஒரு சூப்பர் பவர் உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு வரணும் அப்படிங்கறக்காக இன்ன வரைக்கும் அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் இருக்காங்க அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு ஸோ அமெரிக்காவுக்கு வந்து ஒரு நீண்டகால அச்சுறுத்தலாக எது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்ஃபர்மேஷன் அந்த நேஷன்ஸோட இன்ஃபர்மேஷன் அப்புறம் அந்த அறிவுசார் சொத்துன்னு சொல்லுவாங்க இன்செக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்புறம் எக்கனாமிக் வேலிடிட்டின்னு சொல்லுவாங்க உயிர் எக்கனாமிக் இந்த பொருளாதார உளவு ஸோ இந்த மாதிரி அவங்க உழவு பார்க்கும்போது இந்த எக்கனாமிக் செக்யூரிட்டிக்கு வந்து ரொம்ப அச்சுறுத்தலாக இருக்குது அது த்ரெட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த அந்த மீட்டிங்கில் அப்புறம் இன்னொரு கருத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெய்ஜிங் அப்படி இருக்குது பார்த்திங்களா அந்த இடம் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட கோல்ஸ் அவங்களோட அச்சீவ்மெண்ட் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்காக சில மாறுபட்ட வழிகளை எல்லாமே இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த பொருளாதாரத்தை எல்லாமே உழவு பார்க்கறது அப்புறம் பல்கலைக்கழகங்களை வந்து தன்னிக்கையாக பயன்படுத்துவது அதுக்கப்புறம் பார்த்தீங்க ஸோ இங்கே இருக்க மக்களை எல்லாத்தையுமே அதை ஒரு கட்டாயப்படுத்துறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவுக்கு ஃபேவராக பேசணும் சைனாவுக்கு ஆதரவாக வாதாடணும் அப்படின்னு சொல்லி சில பல முயற்சி எல்லாமே செஞ்சுருக்காங்க எதுக்கு அப்படின்னா அமெரிக்காவில் வந்து சைனா அப்படிங்கிறவங்க சைனா அப்படிங்கிறத ஒரு இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறக்காக இந்த மாதிரி பல முயற்சிகள் எல்லாமே செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பொருத்தமற்ற இதாக இருக்குது ஸோ இது வந்து கொள்கையை உருவாக்கும் சூழலை அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கு இது முற்றிலுமே பொருத்தமற்ற இதுவாகத்தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன் அப்படின்னா அவங்களோட இவங்களோட உழவு எல்லாமே அவங்க கண்காணிச்சிட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் இருக்கிறவங்க வந்து சைனாக்கு ஃபேவராக பேசணும் அப்படிங்கிறதுக்காக சில பல முயற்சிகளும் அங்கே எடுக்கப்பட்டிருக்கு ஸோ இப்போ ரீசெண்டாக கூட அமெரிக்காவில் சொன்னாங்க இந்த மாதிரி டிக்டாக் இதெல்லாமே பேன் பண்ணுறோம் சைனா எல்லாமே பேன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஸோ எதுக்கு அப்படின்னா இதுவும் அதே ரீசண்டாக பர்சனல் டேட்டாஸ் எல்லாமே அவங்க கலெக்ட் பண்ணுவாங்க நீங்கள் அமெரிக்கன் சிட்டிசன்ஸாக யுனைட் நேஷன்ஸில் நீங்கள் இங்கே இருந்தாலும் அவங்க வந்து அதிகம் இதுபடியாக அந்த உங்களோட டேட்டாஸ் எல்லாமே பர்சனல் டேட்டாஸ் எல்லாமே இங்கே கலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பிளான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ இந்த ஸ்பை ராக்கெட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உழவு மோசடின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் கோல்டு வார் அப்படிங்கிற ஒரு வார் நடந்திருக்கு அந்த வார வடவே வந்து இந்த உழவு மோசடி அப்படிங்கிறது ரொம்ப பெரிய இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கோல்டு வார் அப்படிங்கிறது நான் ஒரு டாப்பிக்காகவே உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அது என்ன அப்படின்னா ஒரு பனிப்போர் ரஷ்யாவுக்கும் யுனைடெட் நேஷனுக்கும் நடந்த ஒரு பனிப்போர் தான் அது அது இன்னொரு பதிவில் நான் சொல்கிறேன் ஸோ அதை விட இந்த உழவு மோசடி அப்படிங்கிறது பெருசாக இருக்குது அது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒற்றர்கள் அப்படிங்கிறவங்க நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இல்லைங்களா அந்த காலத்தில் ஒரு ரெண்டு மன்னர்கள் ரெண்டு நாட்டு மன்னர்கள் இருக்காருங்க அப்படின்னா ஒற்றர்கள் இருப்பாங்க இங்கே இருக்கிற செய்தி எல்லாமே உழவு பார்த்து அங்கே கொண்டு கொடுக்குறது அங்கே இருக்கிற செய்தி அங்கே இருக்கவங்க வந்து எப்படி இருக்காங்கன்னு சொல்லி இவங்க போய் உழவு பார்த்துட்டு வருது இப்படியெல்லாம் தான் இந்த ஒற்றர்கள்னு சொல்லுவாங்க இந்த ஒற்றர்கள் அப்படிங்கிறது அப்போ மட்டும் இல்லைங்க இப்போ கூட இருக்குது எப்படின்னா அவங்க ஒரு மாஸ்டர் மைண்ட் அவங்களுக்கு எப்படியெல்லாம் அவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது அவ்வளோ அப்படி கவனிப்பாங்க ஸோ இது ஒரு மோசமான ஒரு ஸ்பைரிங் அப்படின்னு சொல்லுவாங்க உழவு வளையம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சைனா அப்படிங்கிறது இந்த உழவு வளையத்தை தான் அமைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த உளவு வளையம்னு சொன்னேன் இல்லைங்களா இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரொஃபஷன்ஸையும் எல்லா எல்லா நேஷன்ஸ்லையும் எல்லா ப்ரொஃபஷன்ஸ்லையும் இருப்பாங்க எப்படின்னே தெரியாது நம்ம கூடயே இருப்பாங்க நம்மளை மாதிரியே இது பண்ணுவாங்க ஆனால் எல்லா டீட்டெயில்ஸும் கேதர் பண்ணி சைனாக்கு அனுப்புவாங்க சைனாக்கு ஃபேவரா இது பண்ணுவாங்க அவங்க என்ன எல்லா ப்ரொஃபஷன் இருப்பாங்க இன்க்ர்னலிஸ்ட் பாலிசி மேக்கர்ஸ் அண்ட் ரிசர்ச்சர்ஸ் இந்த மாதிரி எல்லா பலதரப்பட்ட துறைகளையும் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சைனீஸ் அவங்க வந்து என்ன ஒரு ஊதியம் கொடுத்து ஒரு சம்பளம் கொடுத்து அந்த உழவு பார்க்குற வேலைக்கு வச்சுருப்பாங்க ஸோ இப்போ ரீசெண்டாக ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு எம்பி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாக்குட் மோசல்மேன் அப்படிங்கிற ஒரு எம்பி வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க அதில் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி இவர் வந்து என்னன்னா சைனாவுக்கு சார்பாக பேசுகிறாரு சைனாவுக்கு சார்பாக குரல் கொடுக்குறாரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் மந்த்ஸில் சைனா வந்து கொரோனா வைரஸ்க்கு என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்களோ அந்த அந்த ரெஸ்பான்ஸ்க்கு இவரும் ஃபேவராக பேசியிருக்காரு ஸோ இது இவர் லைட்டாக இந்த மாதிரி பேசினதுலேயே நம்ம ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிட்டோம் இவர் சைனாவுக்கு ஃபேவராக சைனாவுக்கு வேலை போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இப்போ நாமளே ஒரு இந்தியாவில் இருக்கோ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேங்க இந்தியாவில் இருக்கோம் அப்படின்னா நம்ம சைனாக்கு ஆதரவாக பேசணும் சைனாவுக்கு எதிராக சைனாவுக்கு ஆதரவாக குரல் இருப்போம் அப்படின்னா நார்மலாக எல்லாத்துக்குமே தோணும் நீ சைனாக்கு வேலை போயிட்டே அப்படின்னு ஸோ அதே இதுதான் மிஸ்டேக் அவரும் பண்ணியிருக்காரு அந்த ச அந்த சாக்வேட் இன் மோஸ்ட்லி மேன் அப்படிங்கிற அந்த ஆஸ்திரேலியன் எம்பி வந்து அவங்களுக்கு ஃபேவராக பேசியிருக்காங்க ஸோ இது தான் கண்டுபிடிச்சாங்க இவங்க வந்து ஒரு ஸ்பை அப்படிங்கிறது இதில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சைனீஸ் அப்படிங்கிறவங்க வந்து இப்போ அதிகமாக உழவு கூட வேண்டியது கிடையாதுங்க இந்த மாதிரி ஹவாய் ஆர் ஜூம் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி ஆப் இந்த மாதிரி ஜாப்ஸ் எல்லாமே பண்ணும்போது நம்மளோட டேட்டாஸ் நம்ம என்ன பேசுகிறோம் நம்ம அவங்களுக்கு எதிராக என்ன பேசுகிறோம் இந்தியாவுக்கு ஆதரவாக என்ன பேசுகிறோம் நம்ம நாட்டுக்கு என்ன ஆதரவாக பேசுகிறோம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற என்டையர் டீடைல்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு போயிடும் ஸோ இப்போ இந்த ஹியூமன் ஏஜென்சிஸ்க்கு இங்கே இருக்காங்க இல்லையா அந்த ஸ்பை இருக்காங்க இல்லையா அவங்களோட இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பாலிசிஸ் எல்லாமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்க நீங்கள் இதை பண்ணுங்க இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க நீங்கள் இதை பண்ணால் நல்லாயிருக்கும் இந்த ஆப் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட இது அந்த பாலிசிஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த ஸ்பை அப்படிங்கிறவங்க இருப்பாங்க ஸோ இந்த இதை தாண்டி அந்த டெக்னாலஜிஸ் அப்படிங்கும்போது அந்த ஆப் வந்து இந்த மத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணுற வேலையை பார்த்துக்கும் ஸோ அங்கே இருக்க கம்யூனிஸ்ட் பார்ட்டி அப்படிங்கிறது வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செல்வாக்கை பயன்படுத்தியோ இல்லை பிரச்சாரம் பண்ணுறியோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணி அவங்களுக்கு ஃபேவராக பேசுறக்கு சைனீஸை வந்து அவங்களுக்கு ஃபேவராக பேசுறதுக்கு பண்ண முடியாது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட செல்வாக்கை வச்சு அவங்களுக்கு ஃபேவராக பேச வைப்பாங்க அவ்வளோதான் அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டினால் பண்ண முடியும் அண்ட் யாராலெல்லாம் இந்த மாதிரி லெஜிஸ்லேட்டர் அசம்பளியில் ஒருத்தவங்க மெம்பராக இருக்கவங்கள வட அதிகமாக பண்ண முடியும்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஷார்க் வீட்டுன்னு பார்த்தோம் இல்லைங்களா அவர் மட்டும் ஒரு குள்ளநறி கிடையாதுங்க அந்த குள்ளநறியோட சேர்த்து நிறைய ஒர்க்கர்ஸும் இருந்திருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேர் வந்து அந்த பாலிசிஸ் எல்லாமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அதில் கொஞ்சம் பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ரிசர்ச்சர்ஸ் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே திருடி திருடி யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம எதிரியான சைனாக்கு கொடுக்குறாங்க ஸோ இவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க பார்த்தீங்கன்னா சும்மா வேர்ல்ட் இருக்கிற ஒரு டாப் ரிசர்ச் லேப்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்களை எல்லாமே வேலை பேசியிருக்காங்க அவங்க பார்த்திங்கன்னா ஒரு மில்லியன்ஸ் கொடுத்துருப்பாங்க சைனா அப்படிங்கிறது ஒரு மில்லியன் ருபீஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்து அவங்களை வேலை வாங்கியிருப்பாங்க எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்மகுள் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஸ்மகிள் பண்ணி அந்த டிராகனுக்கு அந்த சைனா அப்படிங்கிற ட்ராகனுக்கு வந்து அனுப்பிச்சி வைக்கிறதுக்காக இவங்களுக்கு நிறைய மில்லியன்ஸ் நிறையா இவங்களுக்கு வேணுங்கிற அமௌண்ட்ஸ் எல்லாமே கொடுத்து அவங்கள வந்து வேலைக்கு வச்சுருப்பாங்க வேலையை வந்து பார்த்திங்கன்னா உழவு பார்க்குற வேலை தான் ஸோ இன்னொரு ப்ரொஃபஸர் நேம் பார்த்திங்க அப்படின்னா சார்லஸ் லேபர் அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபஸர் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்வார்ட் யுனுவர்சிட்டி அப்படிங்கிற யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணுறாரு ஸோ இந்த இந்த வருஷத்திலோட இயர்லியரில் தான் என்ன யூஎஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா இவர் வந்து சைனாவுக்கு ஃபேவராக சைனாவுக்கும் க்ளோஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து இவர் உழவு பார்க்கறதுக்கான சம்பளம் அப்படிங்கிறது சைனா எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒன் மில்லியன் ருபீஸ் கொடுத்துருக்காங்க யாருக்கு அப்படின்னா இந்த சார்லஸ் லீபர் அப்படிங்கிற அந்த ப்ரொஃபஸருக்கு கொடுத்து வேலை வாங்கியிருக்காங்க அதுபோக இன்னும் ரெண்டு சைனீஸ் ஏஜென்சியும் க கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இன்னொரு ரிசர்ச்சர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சாங் ஜிங் அப்படிங்கிற ஒரு லேடி தான் அவங்க ஸோ அவங்க என்ன பார்த்திங்கன்னா ஒரு சயின்டிஸ்ட்டு சைனீஸ் சயின்டிஸ்ட்னு சொல்லலாம் இங்கே இருக்க அந்த லேப் இருக்குது பார்த்திங்களா அந்த போஸ்ட லேப் இருக்குங்களே அந்த லேபில் இருக்கிற அந்த பயாலஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னென்ன இதெல்லாம் இருக்கோ அந்த சாம்பிள்ஸ் எல்லாமே எடுத்து கொடுக்குறவங்க தான் இந்த லேடி இங்களை வந்து போஸ்டன் அப்படிங்கிற ஒரு ஏர்போர்ட்டில் போஸ்டன் ஏர்போர்ட்டில் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க அதில் என்ன பார்த்தீங்கன்னா அவங்களோட பேக்கில் வந்து டுவெண்ட்டி ஒன் பயாலாஜிக்கல் சாம்பிள்ஸ் அப்படிங்கிறது இருக்கு ஸோ இது என்ன அப்படின்னா இது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி சைனாக்கு அவங்க போயிருந்திருக்காங்க ஸோ அப்போ தான் வந்து பஸ் ஸ்டாண்ட் ஏர்போர்ட்டில் வந்து இவங்களை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கும் போது தெரிய வந்தது இவங்க வந்து ஃபேவராக இது பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு ஸோ அப்பாடா இவ்வளோ பேர் தானா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாதுங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் ஆல்டு ஃபாரின் யூனிவர்சிட்டிஸில் வந்து இந்த மாதிரி முகப்பூடி திருடர்கள் சொல்வாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு ஸ்பை நமக்கும் தெரியாம ஒரு ஸ்பை எல்லாமே இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க எப்படி வேணாலும் இருக்கலாம் ஜேர்னலிஸ்ட்டாக இருக்கலாம் இல்லை சில பல ப்ரொஃபஷன்ஸ்லாம் இருக்கலாம் ஸோ உங்களுக்கு எல்லாமே சொல்லுவாங்க ஏன்னா இன்ப சுற்றுலா நீங்கள் வரலாம் உடன்படிக்கை பேச்சு தொடக்கம் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லுவாங்க விளம்பரப்பட்ட பயணிகள் அப்படி எல்லாமே சொல்லி நிறைய இதெல்லாம் கொடுத்து நிறைய ஃபண்டெல்லாம் கொடுத்து நிறைய சம்பளம்லாம் கொடுத்து நீங்கள் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அண்ட் பை ரிட்டர்ன் இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கே இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சைனா அப்படிங்கிறதுக்கு கண்டுபிடிச்சி கொடுக்கணும் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இவங்களோட ஒர்க் ஆனால் இவங்களுக்கு தேவை அப்படிங்கிறது எல்லாமே சைனாஸ் அப்படிங்கிற சைனா வந்து பூர்த்தி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ இந்த நியூஸ் பேப்பர்ஸ் இந்த நியூஸ் எடிட்டர்ஸ் இதெல்லாமே எல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னா சைனாக்கு ஃபேவராக பேசணும் அப்புறம் சைனாவை வாழ்த்துற மாதிரி அவங்க நாட்டுக்குள்ளேயே சைனாவை வாழ்த்துற மாதிரி நிறைய எடிட் பண்ணி எழுதணும் ஸோ இந்த மாதிரி வேலையெல்லாம் தான் சைனா அப்படிங்கிறது இந்த மாதிரி ஸ்பை எல்லாமே வச்சிருக்கா ஸோ ரீசெண்டாக இன்டர்நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் ஜேர்லிஸ்ட் அப்படிங்கிற அமைப்பு வந்து ஒரு சர்வே ஒரு ஆய்வு நடத்துகிறாங்க அதில் பார்த்திங்க அப்படின்னா நியர்லி சிக்ஸ்டி செவன் பெர்சன்டேஜ் வந்து என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சைனீஸ் என்ட்ஸ் அப்படிங்கிற இதில் தான் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் இருபத்தொம்போது கண்ட்ரீஸில் வந்து ஜேர்லிஸ்ட்டு வந்து ட்ரிப்ஸ் டு சைனா சைனாக்கும் ட்ரிப்ஸ் போயிருக்காங்க ட்ரிப் போயிருக்காங்க ஜ ஒரு இன்ப சுற்றுலா அப்படிங்கிறது போயிருக்காங்க அப்படின்னும் கவர் பண்ணியிருக்காங்க ஸோ இது எல்லாமே சைனாவில் இருக்கிற ஜீஸ் பிளான் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதுக்குன்னா உழவு பார்க்குறது இந்த எக்கனாமிக் இது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு உழவு பார்த்து அவங்களுக்கு இதெல்லாம் டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணி கொடுக்குறது தான் ஸோ இப்போ வேர்ல்டு லெவலில் எல்லா இடத்துலையும் அந்த உழவு பார்க்குறவங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த சைனா அவங்கிற மூமெண்ட் அப்படிங்கிறது ஈஸியாக இருக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அடுத்த மூமெண்ட் இவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இது வந்து ஈஸியாக போயிடும் அப்படிங்கிறதுக்காக இது ஜீஸ் பிளான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து இந்த உலகத்தையே டாமினேட் பண்ணுறது சைனாவை தான் இருக்கணும் அப்படிங்கறக்காக ஒரு பிளான் பண்ண எடுத்துப்பட்ட ஒரு நடவடிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ சைனா இப்போ வந்து டைரெக்டாக வார் நடத்துறது இல்லைங்க இப்போ ஸ்பை வார் அப்படிங்கிற ஒரு ஸ்பை தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க இந்த ஸ்பைஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகரிச்சுட்டே போகிறாங்க ஸோ இந்த மாதிரி இப்போ ஸ்பைலெல்லாம் நிறையா ஆள்கள் சேர்த்து அந்த மாதிரி அங்கங்கே எங்கே நடக்குது இங்கெங்கே நடக்குது அப்படிங்கிறது இதெல்லாம் திருடி திருடி அதை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறையா ஆள் சேர்த்து இந்த மாதிரி அங்கங்கே இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சைனா அப்படிங்கிற நேஷன் ஸோ சைனாங்கிறது டேரெக்டாக வார் நடத்துகிறாங்களோ இல்லையோ இந்த ஸ்பை வார் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ இதை தான் அவர் என்ன சொல்லியிருக்காங்க அமெரிக்காவில் இருக்கிற அவர் என்ன சொல்லியிருக்காரு ஃபெட்ரல் பேரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் எஃபிஐ டேரக்டர் சொல்லியிருக்காரு இது வந்து இந்த ஓப்பன் சிஸ்டம் இந்த ஓப்பன் சிஸ்டம் வந்து சைனா வந்து ஓவர் அட்வான்டேஜஸ் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு ஸோ சைனா வந்து நம்மள்ட்ட இப்படி தான் வார் பண்ணணுன்னு பார்த்தா இது அதை விட பெரிய இதாக பண்ணிகிட்டு இருக்கு ஸோ இது சைனா என்ன பண்ணுவாங்க இதுக்கு மேலே என்ன ஆகும் அவங்கள இந்த கொரோனா வைரஸ்னால எதாச்சும் வீழ்ச்சி அடைஞ்சிருக்காங்களா ஸோ இனி காலம் தான் தீர்மானிக்க வேண்டும் ஸோ அது வரைக்கும் நம்மளும் பொறுத்திருந்து பார்ப்போம் அனைவரும் கற்றது உலையில் இணைந்தே இருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ யாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் துணிவு இலையில் வாய்மை இல்லை வாய்மை இலையில் பிற அரங்களும் இல்லை நன்றி வணக்கம்